ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஃபார் அவர் ஃபன். இந்த புது வருஷத்தோட முதல் வீடியோ இது. போன வருஷம் எப்படி போயிருந்தாலும் சரி, இந்த வருஷம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக கோயில் போயிருந்தோம். காரை பார்க் பண்ணியாச்சு. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஆஃபீஸ் பில்டிங் மாதிரி இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உள்ளே என்ட்ரானதுமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி வெல்கம் பண்ணாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கோயில் இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு. கிராண்ட் ஓப்பனிங் ஏப்ரல் 2023 பேனர் பார்த்தோம். நியூ இயர் விஷஸ் எல்லாம் முடிச்சுட்டு கோயிலை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் திலகம் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறம் எல்லாருக்கும் திலகம் வச்சு விட்டாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செகண்ட் ஃப்ளோருக்கு போக சொன்னாங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு படி ஏறி வந்ததும் ஒரு பெரிய ஹால்வே இருந்தது. அங்கே பெரிய கதவு ரெண்டு இருந்தது. அந்த கதவுகளில் பெருமாளோட 10 அவதாரத்தையுமே சிற்பம் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த கதவை திறந்து உள்ளே போனதும் அவ்வளோ ஒரு அமைதி. எல்லாருமே ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது இஸ்கான் டெம்பிள்ங்கிறதுனால கிருஷ்ணர் மட்டும்தான் இங்கே ஒரே கடவுள். ISKCON அப்படின்னா த இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். அமெரிக்காவில் மட்டுமே 56 ISKCON டெம்பிள்ஸ் இருக்குது. அமெரிக்காவில் 1965 சுவாமி பிரபுபட அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அவரோட சிலையும் இங்கே வச்சுருக்காங்க. கோயில் ரொம்ப பெருசாகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்தோடனே கேன்டீன் இருந்தது. சரி, அப்படியே லஞ்சையும் முடிச்சிடலான்னு ஆர்டர் பண்ணிட்டோம். டைனிங் ஹாலுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. ஆர்டர் பண்ண உடனே வந்துடுச்சு. சமோசா சன்னா, மசால் தோசை, மசால் தோசையில் மசால் வெள்ளை இருந்தது, பூரி வித் சன்னா, சாம்பார், மேங்கோ லஸ்ஸி. கோயிலுக்கு வந்து புளிசாதம் சாப்பிட்லன்னா குத்தமாயிடும், அதனால் ஒரு புளிசாதம். எல்லா ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. $30 ஆச்சு. புத்தாண்டு சிறப்பாக போன சந்தோஷத்தோடு கிளம்பியாச்சு. நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம் அப்படின்ற டைலாக் தான் எனக்கு நியூ இயர்னால ஞாபகம் வரும். உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.